உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ். வணக்கம் நண்பா நண்பி, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ சொன்ன போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு என்னை பார்த்தீங்கன்னா 9:16 இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண அப்புறம் அதுக்கு முன்னாடி மேலே தள்ளிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன்லையும் 3.5லையும் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்கலையா ரைட் சைடில் இருக்க பாருங்கள், இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துருங்க அப்படின்னா எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எந்த ஃபோட்டோவில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நண்பா நண்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிச்சு. நான் வந்து கம்மியான ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிருக்கேன். உடனே நிறையா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கெயின் மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா லிங்க்காக கொடுத்துருப்பேன். நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டவுட் இருக்குது, வந்து என்ன டவுட் இருந்தாலும் வந்து டெலகிராம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 8GB ரேம் அட்லீஸ்ட் ஒரு 6GB ரேமாக இருந்தால் கூட இந்த சாஃப்ட்வேர் வந்து அக்செப்ட் ஆகுது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து இல்லை, நான் அந்த லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோக்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரைட் சைடில் வீடு போட்டு பார்த்துக்கலாம், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசஸ் ஸ்டோர் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோட 3D அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறேன், அதனால இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. பார்த்து காமிக்கி பார்த்தீங்கன்னா ஓகே, நான் பேக் வந்துடும் ஓகேங்களா. பேக் வந்து இதை பார்த்து நான் வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஆட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்து ஆட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணலையா, கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து 1.5 1.2.5 அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஸ்பீடு தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணல, உங்களுக்கு வந்து காட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான ஃபோட்டோஸ் ஸோ அதனால் சீக்கிரம் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ரொம்ப கொடுக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மட் டெஸ்டப்லான் படு அந்த ஃபார்மட் சிக்கல் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துருங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செல் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஒரு டைம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஓகேங்களா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணும் இல்லையா, இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதாவது இந்த வெர்ஷனில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கலையா, அதை வந்து எக்ஸ்போர்ட் ஃபோட்டோவில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே. நண்பர் நண்பி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒருத்தங்கிறது உங்களுக்கு எல்லோ பாக்ஸ் தான் வரும். ரைஸ் செல்ல மீனும் ஆப்ஷனோட மேலே வாங்க. லாஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுங்கள் ஓகேங்களா. எனபிள் பண்ணிட்டு இதில் வந்து கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் வந்து கலர்லாம் கூட்டணும் குறைக்கணும் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோ தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா ரெண்டாவது அதில் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண தேவைதான். இதில் இருக்குது நீங்கள் வந்து பேசிக் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்குல்லையா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்குமே பண்ணி பார்த்து அடுத்தது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிட்டு இதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரும் இல்லையா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டு இழுத்து விட்ருங்க ஓகேங்களா. இழுத்து விட்டு இப்போ இதில் வந்து ப்ளர் எஃபெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா செட்டிங்ஸில் போயிட்டு ப்ளர் எஃபெக்ட் வந்து கூட்டிங்க ஓகேங்களா. கூட்டிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் பங்க மீடியா பங்க அந்த ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கில் கொடுத்துருக்கேன் நண்பர் நம்பி, சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப் இதில் வந்து கம்யூனிட்டி டேப்பை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஃப்ரேம் இருந்து ஆட் பண்ணியாச்சு, ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக்கெலாம் வர தேவையில்ல, அப்படியே வச்சுங்க. ஓகேங்களா, வச்சுட்டு அப்படியே ரைஸ் செல்ல மெயின் ஆப்ஷன் மேலே வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன் ஒரு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதையே நம்ம வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் போயிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நண்பா நண்பி பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெருசு படுத்திக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பெருசாக வந்துருச்சு, லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி கொண்டாந்து வச்சுங்க. ஓகேங்களா, வச்சுட்டு மூணு புள்ளி கிளிக் பண்ணி சென்ட் பேக் வேடன ஆப்ஷன் கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நீ வந்து கட் பண்ணிக்கலாம். இது தகுந்த மாதிரி வச்சு கட் பண்ணதும் ஆகணும், தாராளமாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. க்ராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சூப்பராக வந்து கட் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் வந்து சரியாக கட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, கட் பண்ணிட்டேன், டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துருக்கேன். வந்துட்டு அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டு போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, க்ராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனபிள் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வட்டத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கங்க. இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகேங்களா, கொடுத்து மறுபடியும் வந்து கிளிக் பண்ணி ஜூம் இன் பண்ணுங்கள். பண்ணிட்டேன், அப்படியே இந்த சொல்லுவீங்க. ஓகே, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூணு பிள்ளை கிளிக் பண்ணி செல்ட் பேக் வேடந்த ஆப்ஷனை கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டத்துக்கு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எல்லா ரவுண்டுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோ எவ்வளோ மேக் பண்ணிக்கணும் பார்த்து அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு மணி வந்து இந்த டைமில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் அந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பத்து இந்த இடத்துல வைங்க. ஓகேங்களா, ஓகே, வச்சுட்டு லெஃப்ட் சைடு மூணு புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் வேர்டு அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக பார்த்து மெயின் க்ராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதில் வந்து க்ராப்பிங் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டு மணி கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கொலாஜ் பண்ணி வச்சுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து உங்களோட நண்பா நண்பி எல்லாருக்கும் வந்து பர்த்டே இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைஸ் செல்ல மெனு ஆப்ஷன் மேலே வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா மேஜ் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துங்க. வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வச்சு வச்சு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். லேயர் பங்கம், மீடியா பங்கம், அந்த டெம்ப்ளேட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஜூம் இன் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த வச்சுங்க வந்து ஓகே வச்சு வச்சு ரைஸ் எல்லாம் மீன் ஆப்ஷன் மேலே வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு எல்லாமே நம்ம சூப்பராக ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் பங்க, மீடியா பங்க, அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎச்இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் இன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த காரண்ட ஒன்று வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. வீடியோ எவ்வளோ மேக் பண்ணி பார்த்து அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பாட்டம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாட்டம் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க, டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பர் ஆட் பண்ணிச்சு. நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டை சாப்பிடான்னு பார்த்து அந்த ஃபார்மேட் வச்சு கீழே சேவ்னு இருக்கு இல்லையா, இது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து வரும். ஓகே, நண்பர் நண்பி மற்றும் ஒரு சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.